லெட் வி கண்டினியூ த லாஸ்ட் வீடியோ ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ப்ரீடிங் மெத்தடில் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் மாடல் மெத்தட் இருக்குது அதாவது பழைய காலத்தில் வந்து எப்படி பிளா பயிர்களை வந்து பெருக்கம் செய்தாங்க அப்படின்றது வந்து என்னது கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து இஃப் த பிளான்ட் ஈல்டிங் வந்து இட் வில் பி இஃப் இட் இஸ் ஹை ஈல்டிங் பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா most probably first வந்து hybridization கலப்பினம் செய்யக்கூடிய தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நியூ of ஆஃப் food ஃபுட் கிராப்ஸோ இல்லை plant கிராப்ஸோ வந்து கிடைக்கும் இல்லையா நம்ம வந்து ஏற்கனவே conventional method அதாவது hybridization அப்படின்னா என்ன செல்ஃப் பாலினேஷன் pollination பாலினேஷன் பார்த்துருக்கோம் ஸோ pollination பாலினேஷனில் there இஸ் நோ சான்ஸ் ஃபார் த நியூ வெரைட்டிஸ் பட் கிராஸ் பாலினேஷன் ஆர் ஹைப்ரடைசேஷனில் வந்து we கன் get தி மோர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் crops அண்ட் ஆல்சோ ஈல்டிங் வில் பி மோர் ஹையர் தேன் தி பேரன்ஷியல் இட் வில் பி த ஹைப்ரிட் பிக்கராக இருக்கும் அதாவது அந்த கிடைக்கக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ஸில் ஓட ஈல்டிங் வந்து அதிக அளவு இருக்கும் அப்படின்னு படித்தோம் ஸோ கன்வென்ஷனல் பிளான் ப்ரீடிங் மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட அதாவது ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருந்தது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் இல்லையா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அப்படின்னக்குள்ளார ஸோ அந்த பழைய காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க நல்ல தரமான பயிர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து பல பயிர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தேர்ந்தெடுக்கிறது அந்த முறைகள் மூலமாக வந்து இந்த பயிர் பெருக்கம் வந்து பண்ணாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது என்னென்னா ஸோ இந்த மாடர்ன் மொத்தில் தான் வந்து நம்ம இப்போ டிஷ்யூகல்ச்சர் டெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்ணுறோம் பட் பழைய காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிளான்ட்டை வந்து அதாவது அதிக விளைச்சலையோ அல்லது குட் குவாலிட்டி ஹீல்டிங் அண்ட் குவான்டிட்டி ஹீல்டிங் பிளான்ட் கிராப்ஸை வந்து தே மே பி இம்போர்ட் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃப்ரம் தி சம் அதர் பிளேசஸ் தட் இஸ் கால்டு பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் ஓகே

ஃபினோடைப்பிக் அண்ட் ஜீனோடைபிக் ஃபார்ம்ஸ் அதாவது புறத்தோட்டத்திலும் அதோடய ஜீனாக்க விகிதம் அதாவது புறத்தோட்டம் அப்படின்னா அதிகளவு விளைச்சலையோ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஃபுட் கிராப்ஸ் கொடுக்கக்கூடியதை வந்து எந்த இடத்துல விளையுமோ அதிக அளவு விளையுமோ அங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்க இதுதான் வந்து என்னது பிளான்ட் இன்ட்ரட்ஷன் அந்த மாதிரி இறக்குமதி செஞ்சது தான் வந்து என்னது ஐஆர் எட்டு வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்தும் சொனாரோ சொனாரோ சிக்ஸ்டி த்ரீ சொனாரோ சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற வீட் வெரைட்டி கோதுமை வெரைட்டியெல்லாம் வந்து மெக்சிகோலருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா தென்

என்விரால்மெண்ட் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அக்ளமடை சேஷன் ஓகே ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போனோம் இல்லை புதுசாக யாராவது வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளோட சரவுண்டிங் அவங்களோட சரவுண்டிங்கில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்விரால்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும் த அதை வந்து தே ஹாவ் டு சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட் பிஹேவியர் வாட் எவர் இட் மே பி சச் அ மேனர் எ பிளான்ட் இஃப் த பிளான்ட் வில் பி இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் சம் அதர் கான்டினென்ட் It should be adopted in our particular environment. That process is called acclimatization. Okay, that is the two Then, all the in, sorry, introductions must be free from presence of weeds, insects, and disease causing organisms. This has to be carefully examined by the process called quarantine a strict isolation imposed to prevent the spread of diseases. ஸோ குவாரண்டைன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அதிக அளவு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை நவ் வி ஆர் ஆல் இன் த குவாரண்டைன் பீரியட் ஒன் லீசன் இட் ஸோ அந்த மாதிரி புதுசாக எடுத்துகிட்டு வர பிளான்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் இட் வில் பி கிவிங் த ஹையர் ஹீல்டிங்காக இருக்கும் அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த தாவரத்தை வந்து தனியாக வந்து வச்சு ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒன் ஆர் டூ ஜெனரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஹீல்டிங் கொடுக்குற அளவுக்கு அதை தனியாக வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க தட் வில் பி தட் வில் பி ஸ்ட்ரிக்ட் ஐசோலேஷன் ஐசோலேட் பண்ணி அது சப்போஸ் டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுத்த உடனே நம்ம என்விரான்மெண்டல் வைக்கும்பொழுது நாங்கள் தட் பிசீஸ் டிசீஸ் வில் பி ஸ்ப்ரெட் அவுட் அவர் என்விரான்மெண்டல் பிளான்ஸ் இஸ் அண்ட் So that plant should be the plant which is imported from some other countries should be isolated and examined in a particular period after that it will be bring it to the uh, cultivations. Okay, so introduction of many sorry, introductions may be classified as primary introduction and secondary introduction. In the introduction there are two types classification primary and secondary. Primary na. வெந்த இன்ட்ரடியூஸ்ட் வெரைட்டி இஸ் வெல் அடாப்டட் டு த நியூ என்விரான்மெண்ட் வித்வுட் எனி ஆல்டர்னேஷன் டு த ஒரிஜினல் ஜீனோ டைப் அதாவது ஒரு பிளான்ட் இப்போ வந்து ஒரு நெல் பயிரே வந்து பிலிப்பைன்ஸில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த நெல் விதைகளை வந்து நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வெளியே ஸோ என்ன பண்ணோம் விதைக்கும்பொழுது என்னாகும் எந்த வித தடங்களும் இல்லாமல் அது பாட்டில் வந்து என்ன அது குட் ஹீல்டிங்கை கொடுத்தது அப்படின்னா தட் ஈஸ் கால்டு ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன்ஸ் ஓகே செகண்டரி இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு சில இதை என்ன பண்ணுவாங்க ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிராப்ஸோ அல்லது பிளான்ட்டோ அல்லது ஆர்னமெண்டல் பிளான்ஸோ ஆர் ஃப்ளாரல் பிளான்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட் ஷுட் தட் நாட் ஷூட்டட் இன் அவர்க் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வேறு இடத்துலேருந்து இப்போ ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸை கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும் அந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் வந்து இட் வில் பி கிவிங் எ பிக் ஃப்ளார் அண்ட் நைஸ் கலரிங் வில் பி ஈல்டிங்கில் இருக்கும் பட் நம்ம இடத்துல வைக்கும் பொழுது என்ன இருக்கும் அந்த ஃப்ளாரோட சைஸ் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்காது ஏன்னா அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனும் நம்மளோட என்விரான்மெண்டல் கண்டிஷனும் இட் மே பி வேரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க தே மே இன்ட்ரடியூஸ் தி ஃப்ளாரல் ஜீன்ஸ் இன் டு தி வெரைட்டி இன் அவர் லோக்கல் பிளான்ட் அதுதான் வந்து என்ன பண்ண ஆல்டரிங் த ஜீன் ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் படித்தோம் இல்லையா ஸோ நாம் விரும்பிய பண்புகளை உடைய தாவரங்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்பு வேணுமோ அந்த பண்புகளுக்கான ஜீன்களை மட்டும் ஐசோலேட் பண்ணி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடியது ஸோ அதுதான் வந்து என்னது செகண்ட்ரி இன்ட்ரட்ஷன்ஸ் யூ அண்டர்ஸ்டு வாட் எம் சேயிங் இப்போ நம்மளுக்கு வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய ரோஸ் மாதிரி பெரிய சைஸ் ரோஸ் வேணும் அப்படின்னா அந்த பெரிய சைஸுக்கான ஜீனும் என்ன ஜீன்கள் என்னன்றதை ஐசோலேட் பண்ணி நம்ம கார்டன் பிளான்டில் ரோஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜீனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து நம்ம விரும்பிய நம் டிசைரபிள் கேரக்டர்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபுட் கிராப்ஸில் இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னா இப்போ தக்காளியே பார்த்திங்க அப்படின்னா நாட்டு தக்காளி அப்படின்றது வந்து குட்டியாக இருக்கும் சீட்ஸ் நிறையா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷி பார்ட் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் வேல்யூபிள் என்னது ஃப்ளஷி பாட்டு தான் இல்லையா அதே மாதிரி இந்த கூஸ்பெரி நெல்லிக்காயெலாம் இருக்குது இல்லையா மர நெல்லிக்காய்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து சும்மா ஒரு கோழி சைஸ் தான் வந்து ரியல் அதோடய சீடு தான் வந்து பெருசாக இருக்கும் அந்த ஃப்ளஷி பாட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் வந்து என்னது ஒரிஜினல் வெரைட்டி பட் ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னாக்கலாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பாலிப்ளைடு மெத்தடில் அந்த ஜூசி பாட்டை அந்த ஃப்ளஷ்ஷி பாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது வி ஆர் கெட்டிங் மோர் விட்டமின் சி இசினீட் ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் வேல்யூபிளாக என்ன இடம் என்ன ப்ரா ப்ராடக்ட் இருக்கோ எந்த பகுதி யூஸ் ஆகுதோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே மே பி இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் த அதர் ஒரிஜினல் பிளான்ஸ் தட் ஈஸ் கால்டு செகண்ட்ரி இன்ட்ரட்ஷன்ஸ்

Environmental condition. So that will be introduced into the local variety. The botanical gardens in different parts of the world also played a significant role in plant introduction. Example tea varieties collected from China and Northeast India, initially grown in botanical garden of Kolkata, from which appropriate clones have selected and introduced to different parts of இந்தியா இப்போ சைனாலேயோ இல்லை நார்த் ஈஸ்ட்லேயே இருக்கக்கூடிய டீ வெரைட்டிய வந்து கொல்கத்தால இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் விளைவிக்கிறாங்க எப்படி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைரபுள் ஜீன்ஸ் ஹேஸ் பின் டேக்கன் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் டு இன் அவர் டீ வெரைட்டி ஸோ தட் இஸ் த செகண்ட்ரி இன்ட்ரடக்ஷன் ஸோ வாட் ஆர் த டூ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்ட்ரி இன்ட்ரட்ஷன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது என்னென்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் வெரைட்டி Without doing any alteration if it is giving good yield, good quality and quantity food crops or any other byproduct that is primary introduction. Secondary introduction when the imported plant is not able to uh, accommodate the, this, adopt this environment so the import variety it will be altered in the uh, local variety. So that type of uh, introduction is called a secondary introduction. Okay. ஸோ டு இனோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் த நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் இருக்குது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ட்ரடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஜம்ப்ளாசம் ஆஃப் வேரியஸ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஆர்டிகல்ச்சரல் ஸ்டேஷன் இன் அவர் கண்ட்ரி அதுதான் வந்து என்னது என்பிபிஜிஆர் அப்படின்றது தான் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் வெரைட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னா என்ன தொட்டக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளாரல் பிளான்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வந்து ஹார்டிகல்ச்சர் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூ வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடியது இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளான் மெட்டீரியல்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் அண்ட் மெடிஷனல் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் லொக்கேட்டட் அட் பூரி நியூ டெல்லி அண்ட் ஹேஸ் ஃபோர் ரீஜனல் பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன்ஸ் அட் அம்பிருத்ஸ் கொல்கத்தா மும்பை அண்ட் சென்னை அட் மீனம்பாக்கம் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த என்ன தான் வந்து நியூ வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அந்த பிளான்ட் மெட்டீரியலோ அந்த பிளான்ட்டோட குவாலிட்டி சம் இண்டியன் பிளான்ஸ் ஆர் வெரி மச் ஹை குவாலிட்டி இன் தி மெடிசனல் வேல்யூபிள் ஸோ அதோட நேச்சுரல் குவாலிட்டி வந்து மாறாமல் பாதுகாக்கும் அதே மாதிரி இது இன் வேறு எதுக்கு இதோட ஹாஸ் ஃபோர் ரீஜனல் பிளான் குவாரண்டைன் ரெஜிஸ்டேஷன்ஸ் அதாவது வெளி கொண்டு வர பிளான்ஸை வந்து குவாரண்டைன் பண்ணி இல்லையா ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னா அமிர்த்சரில் இருக்குது கொல்கட்டா மும்பை சென்னையில் வந்து மீனம்பாக்கம் அப்படின்ற இடத்துல அந்த நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனட்டிக் ரிசர்ச்சோட ஒரு பிரான்ச் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க அதாவது பிளான்ஸை வந்து இன்ட்ரடியூ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னாக்குள்ளார ச Some other important quality or qual quality of plants. They may be introduced from some other places in our environment. Next is selection. Selection of the separate five marcosin. Okay. Selections, there are selection is the choice of certain individual from a mixed population for a one or more desirable traits. Selection is the oldest and basic method of plant breeding. There are two main types. செலெக்ஷன் அப்படின்றது என்னது நம்மளோட பழைய காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து நெல்லோ இல்லை ஏதோ ஒரு பயிர்களை வந்து அறுவடை செய்கிறாங்க அதில் விதைகள் நெல்மணிகளோ அல்லது பல்சஸ் தானியங்களையோ வந்து அறுவடை செஞ்சு எல்லாத்தையுமே மொத்தமாக அறுவடை செய்வாங்க அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு சிலது வந்து நல்லா விளைஞ்சிருக்கும் ஒரு சிலது வந்து கொஞ்சம் விளைச்சல் வந்து சரியில்லாமல் இருக்கும் சிலதெல்லாம் வந்து பூச்செரிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் அதாவது அடுத்த முறை பயிர் செய்கிறதுக்காக குறிப்பிட்ட நேர்த்தியான விதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க எடுத்து வைப்பாங்க விதை நெல் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க இல்லையா இப்போ அந்த விதை நெல் வந்து என்ன இருக்கும் நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடியதை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து என்னது செலக்ஷன்ஸ் ஓகே அதாவது சர்டன் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் எ மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஃபார் எ ஒன் ஆர் மோர் டிசைரபிள் ட்ரைப்ஸ் ஸோ செலெக்ஷன்ஸ் ஆர் டூ டைப்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது என்னென்னா திஸ் இஸ் எ ரூல் இன் நேச்சர் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் எவல்யூஷன் ரிஃப்ளெக்டட் இன் த டார்வீனியன் பிரின்சிபல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் இன் ட்ரிங்கிங் அபவுட் டிசைட் வேரியேஷன் ஸோ இதில் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னாக்கலாம் என்னது விதைக்கக்கூடிய நெல்களை அல்லது சீட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனை அடாப்ட் பண்ணி அது நல்லா ஹை குவாலிட்டியான ஹீல்டிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப காலமாகும் ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா என்ன அந்த குறிப்பிட்ட என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் இப்போ சர்வை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் இஸ் மோஸ்ட் ஷூட்டபுள் திங் இன் நாட் ஓன்லி இன் த பிளான்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தட் வில் பி வெரி சூட்டபுள் கண்டிஷன் டு ஆல் த ஹியூமன் பீயிங் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா வி ஆர் நாட் ஏபிள் டு சர்வைவ் இன் அவர் சொசைட்டி இஸ் அண்ட் இட் அதுதான் வந்து என்ன இப்போ நம்ம நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வந்து என்னது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷனில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப லாங் டர்மாக இருக்கும் அதாவது ரொம்ப நாள் ஆகும் அது அந்த அந்த சூழ்நிலை அந்த காலநிலைக்கு அந்த வெப்பநிலை அங்கே இருக்கக்கூடிய மலைப்பொழிவு அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் தட் வில் பி கிவிங் குட் ஈல்ட் அண்டு ஹை குவாலிட்டி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்றது என்னென்னா இன் இட் இஸ் ஏ ஹியூமன் இன்வால்வ்டு ப்ராசஸ் இன் ஹேவிங் பெட்டர் கிராஃப்ட் ஃப்ரம் எ மிக்ஸ்டு பாப்புலேஷன் வேத் இண்டிவிஜுவல்ஸ் டிஃபர் இன் கேரக்டர் ஸோ அதாவது இது வந்து என்னது ஹியூமன் பீயங்கோட இன்வால்வால் நடக்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்ஸ் அதாவது மிக்ஸ்டு கிராஃப்ட்ஸில் இருந்து நம்ம வந்து நேர்த்தியான விதைகளை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த டிசைரபிள் கேரக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வி யூஸ் அம் மாடர்ன் மெத்தட்ஸ் இல்லையா அதுதான் வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இயற்கையா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது என்ன இப்போ ஒரு காடுகளெல்லாம் வளருது இல்லையா காடுகளில் இருக்கக்கூடிய தா விதைகள் வந்து தானாக பரவி அதுவே வந்து என்னாகும் வேறு இடத்துல பறவைகள் மூலமாக வேறு ஒரு இடத்துக்கு போய் விதைகள் விழும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு ஒரு சில ஒரு மரம் முதல்ல வளரும் அது அந்த ஆஃப் சர்வைவெலாக ஃபிட்னஸ்க்கு ஷூட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும் இல்லை அப்படின்னா அழிஞ்சே போயிடும் அந்த மாதிரி ரொம்ப காலம் கழித்து மல்டிப்ளை ஆகக்கூடியதான் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர்ட்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நம்மளாக பார்த்து வந்து நேர்த்தியான விதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் அதில் வந்து தட ஃபாலோயிங் அது த்ரீ மெயின் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் செலக்ஷன் மாஸ் செலெக்ஷன் அந்த மாஸ் செலெக்ஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாஸ் செலெக்ஷன் அண்டு பியூர் லைன் செலெக்ஷன் குளோனல் செலெக்ஷன் அப்படின்றது டூ த்ரீ டைப்ஸ் மாஸ் செலெக்ஷன் ப்யூர் லைன் செலக்ஷன் அண்டு clonal selection mass selection of mass of a group of plants isn't it a mass selection is a large number of plants of similar phenotype or morphological character are selected and their seeds are mixed together to constitute a new variety the population obtained from the selected plants would be more uniform than the original population and are not individually tested mass selection of dendrothenana குறிப்பிட்ட ஒரு பத்து ஒரு என்னது ஒரு ஒரு பத்து ஏக்கரில் வந்து நெல் பயிரிடுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான விதைகளை வந்து ஒரு கு குரூப்பாக ஒரு ஒரு மூட்டை எடுத்து வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அதாவது ஒரே மாதிரி எது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் சிமிலராக இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெல்களை மட்டும் எடுத்து ஒரு பர்டிகுலராக நியூ புதுசாக விளை வைக்கிறதுக்கு போடுவாங்க தென் அடுத்த இதில் என்ன ஆகும் வாட் இஸ் தட் அடுத்த ஜென்ரேஷன்ஸில் வந்து என்ன ஆகும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து நல்லா விளையாடுறது இந்த மாதிரி பல ஜெனரேஷன் பார்த்து ஒரு 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 ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் ஆர் ஃபைவ் ஜெனரேஷன்ஸ் விட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணி தே மே பி டிஸ்ட்ரிபியூட் அதுதான் வந்து என்னது மாஸ் செலெக்ஷன் சி த பாப்புலேஷன் அப்டைன்ட் ஃப்ரம் த செலக்டட் பிளான்ஸ் வுட் பி மோர் யூனிஃபார்ம் தன் தி ஒரிஜினல் பாப்புலேஷன் அண்ட் ஆர் நாட் இண்டிவிஜுவலி டெஸ்டட் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க தனித்தனியாக டெஸ்ட் பண்ண மாட்டாங்க

செய்யும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதில் என்ன அதை அதில் கடைசியாக நல்ல நேர்த்தியான விதைகள் எடுத்து ஃபார்மஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வேரியேஷன்ஸ் நடக்கும் வேரியேஷன் அப்படின்னக்குள்ளாரு சம் ஹெரிடிட்டி வேரியேஷன்ஸ் நடக்கும் இல்லைனா என்விரான்மெண்டல் சடன் மியூட்டேஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கும் இல்லைனா ஹெரிடிட்டி வேரியேஷன் நடந்து புதிய வேரியேஷன் என்ன வேறுபட்ட தாவரங்கள் உருவாகும் அதை எதுனாலன்னு கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஜெனடிக்கலாக நடந்ததா இல்லாத என்விரான்மெண்டல் கண்டிஷனாக நடந்ததா அப்படின்றது வந்து சம்மாட் டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மாஸ் செலெக்ஷன்ஸ் ஓகே சி தட் மாஸ் செலெக்ஷன் வர்சஸ் ப்யூ நெக்ஸ்ட்டு பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்றது என்னென்னா இ ஜோஹன்சன் இன் நைன்டீன் நாட் த்ரீ கன் காய்ந்த வேர்ட் லைன் அதாவது தூய வழி தேர்வு அப்படின்னாங்க மா செலெக்ஷன் அப்படின்றது கலப்பின தேர்வு லைன் செலெக்ஷன் அப்படின்றது தூயவழித் தேர்வு அதாவது ஜோஹன்சன் அப்படின்றது தான் இந்த வேர்டு பியூர் லைன் அப்படின்றத க முதன் முதல்ல சொன்னார் இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் அப்டைன்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் ஃப்ரம் எ சிங்கிள் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோமோசைகசிட்டி அதாவது செல்ஃப் பாலினேஷன் பண்ணக்கூடிய தாவரங்கள்

தாவரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க பயிர் பெறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா தெர் இஸ் நோ ஜினோடைப் ஆர் நெவர் கிரியேட்டட் அண்ட் தே ஆர் லெஸ் அடாப்டபுள் அண்ட் லெஸ் ஸ்டேபிள் டு த என்விரான்மெண்டல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஸோ இதில் என்ன இருக்காது க்ராஸ் பாலினேஷன் நடந்தால் தான் என்ன நடக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும் அங்கே கிராஸ் பாலினேஷனே நடக்காமல் செல்ஃப் பாலினேஷனே நடக்கும் பொழுது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன் என்னது ம சீட்ஸ் ஆர் நாட் வயபிள் அதாவது அந்த அதில் உருவாகக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப வளமான தன்மையாக இருக்காது அதே மாதிரி புதிய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணாது என்விரான்மெண்டல் ஃப்ளக்ஷுவேஷன்ஸை வந்து பேர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது ஓகேவா ஸோ இந்த செலெக்ஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் மாஸ் செலெக்ஷன்னா டிஸ்அட்வான்டேஜ் எழுதணும் அதே மாதிரி பியூர் செலெக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜ் வயபிள் சீட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் தட் சீட்ஸ் ஆர் நாட் சூட்டபுள் டு தி நியூ என்விரான்மெண்டல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து க்ளோனல் செலெக்ஷன் இங்கே வந்து உங்களுக்கு கம்பாரிசன் ஆஃப் மாஸ் செலெக்ஷன் வெர்சஸ் லைன் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாஸ் எலெக்ஷனில் வந்து பல்க் ஆஃப் ஃபீனோ ஃபீனோடிபிக்கலி சிமிலர் பிளான்ஸு இங்கே வந்து சிங்கிள் பிளான்ட் ஆஃப் ஆக்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அதாவது என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து மாஸ் செலெக்ஷன்ஸில் அது செல் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க பல்காக எடுப்பாங்க சிம்லர் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து எடுத்துக்குவாங்க இங்கே வந்து ஒரே சிங்கிள் பிளான்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஒரு தாவரத்தினுடைய அதாவது ஹோமோசைகோசிட்டி இருக்கக்கூடிய தாவரங்களே வந்து என்ன பண்ணுவாங்க பல ஜ ஜென்ரேஷன் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அப்படின்றது வந்து பல தலைமுறைகளுக்கு உருவாக்குவாங்க இங்கே வந்து கல்டிவேட்டர் ரெஜிஸ்டர் அண்டு மார்க்கெட்டிங் இங்கே வந்து ஹெட்ரோசைனஸ் கல்டிவேட்டர்ஸ் இருக்கும் இங்கே வந்து என்ன த ஹோமோஜினஸ் கல்டிவர்ஸ் அதாவது செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னக்குள்ளே ரெஜிஸ்டர் அண்ட் மார்க்கெட்டர் த பெஸ்ட் ப்யூர் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் செலெக்ஷன் அண்டு செல்ஃப் சாரி பியூர் லைன் செலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து க்ளோனல் செலக்ஷன்ஸ் குளோன்ஸ் அப்படின்றது என்ன ஸோ குளோனல் செலெக்ஷன் அப்படின்றது இன் ஏ செக்ஷுவலி ப்ரொபகேட்டட் கிராப் ப்ரோஜெனிஸ் டிரைவ்டு ஃப்ரம் எ பிளான்ட் அசம்பிள் இன் ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன்ஸ் வித் த பேரண்ட் பிளான் அஸ் ஆர் மைட்டாட்டிக்கலி டிவைடட் குளோன்ஸ் எப்படி உருவாக்குவாங்க த பிளான்ஸ் விச் இஸ் நாட் ஏபிள் டு டூ த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் தட் பிளான்ஸ் சுட் பி க்ளோன்ட் இல்லையா நம்மளுக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இல்லாத பிளான்ஸை வந்து குளோனல் செலெக்ஷன் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ அந்த குளோனல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ஏ செக்ஷுவல் ப்ரொபகேட்டட் கிராப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அதோட ப்ரோஜனிஸ் வந்து டிரைடு ஃப்ரம் ஏ பிளான்ட் ரிசம்புலியன் ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் வித் த பேரண்ட் பிளான்ட் தென் பேஸ்ட் ஆன் த எஃபீனோடபிக் அப்பியரன்ஸ் குளோனல் செலெக்ஷன் இஸ் எம்ப்ளாய்டு டு செலக்ட் இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஃப்ரம் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன்ஸ் ஸோ அதோட ஃபீனோடைப் மிக்ஸ்டு பாப்புலேஷன் அப்படின்னா குள்ளே நட்டையான தாவரங்களாக இருக்கும் குட்டையாக இருக்கும் அதே மாதிரி அதிக பூக்களை குறுக்கியதாக இருக்கும் குறுகியதாக இருக்கும் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸாக இருக்கிறதுலருந்து பெஸ்ட் குவாலிட்டிஸை வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க எதை வச்சு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எக் அப்பியரன்ஸ் பீனோடைஃபிக் அப்படின்னா என்னது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஓகே தென் குளோனல் செலக்ஷன் இஸ் எம்ப்ளாய்டு டு செலக்ட் இம்ப்ரூவ்ட் வெரைட்டி ஃப்ரம் இயர் மிக்ஸ்டு பாப்புலேஷன் தி செலெக்ட் பிளான்ஸ் ஆர் மல்டிப்ளைடு த்ரூ வெஜிடேடிவ் ப்ரொபகேஷன் டு கியூ ரைஸ் டு க்ளோட் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக இருக்கிற தாவரங்கள்லேருந்து புறத்தோட்டத்தின் பண்புகள் அதாவது உயரமாக இருக்கிற தாவரங்கள் அதிக விளைச்சலை தரக்கூடியது அதிக நியூட்ரிஷ்டி வேல்யூ இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட புறப்பண்புகளின் அடிப்படையில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ஸை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க ஏ செக்ஷுவல் வந்து என்ன பண்ணுவாங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நம்ம க்ளோனிங் அப்படின்றது என்ன நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா ஸோ என்ன பண்ணோம் க்ளோனிங் அப்படின்றது என்னது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அதாவது உடலை பண் உடலை பண்புகளை வைத்து செய்யக்கூடியது இல்லையா ஸோ அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க த செலக்டட் பிளான்ஸ் ஆர் மல்டிப்ளைடு த்ரூ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் டு ரைஸ் எ க்ளோன் த ஜீனோ ஆஃப் க்ளோன் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு ஃபார் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஸோ அதில் வந்து உருவாகக்கூடிய அந்த குளோன்ஸ்லேருந்து உருவாக்கக்கூடிய தாவரங்கள் வந்து என்னது அதோட ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து எப்போயுமே மாறாததாக இருக்கும் ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து மிக்சர் ஆஃப் குளோன்ஸ் ஃபியூ டு செவரல் ஹண்ட்ரட் சுப்பீரியர் பிளான்ஸ் செலக்டட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூ ப பல நூறு தாவரங்கள் சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அடுத்தது செகண்ட் இயரில் வந்து குளோன்ஸ் ஃப்ரம் செலக்டட் பிளான்ஸ் இந்த செலக்டட் பிளான்ஸை வந்து பயிர் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க குளோன்ஸ்

ஸோ அது வந்து எனது குவாலிட்டி அதோடய டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு எல்லாம் செக் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அவுட்ஸ்டாண்டிங் க்ளோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அடுத்தது ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸில் வந்து மல்டி லொக்கேஷன் ஈல்டு ட்ரையல் லொக்கேஷன் ஈல்டு ட்ரையல்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் பெஸ்ட் ஒன் ஐடென்டிஃபைடு ஃபார் ரிலீஸ் எஸ் ஏ நியூ வெரைட்டி அதை வந்து என்ன பண்ணுவாங்க பெஸ்ட்டு க்ளோன்ஸை செலக்ட் பண்ணுறதுலருந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க எதன் மூலமாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமாக மல்டிப்ளை பண்ணி இருந்து விளைச்சலை பார்ப்பாங்க அடுத்தது ஃபிஃப்த் இயரில் வந்து சீடு மல்டிப்ளிகேஷன் அந்த பெஸ்ட் குவாலிட்டியிலேருந்து என்ன பண்ணுவாங்க மல்டி மல்ட்டிலொக்கேஷன் ஈல்டு ட்ரையல் வித் ஸ்டாண்டர்ட் செக்ஸ் பெஸ்ட்டு க்ளோன் ஐடென்டிஃபைடு ஃபார் ரிலீசஸ் ஏ நியூ வெரைட்டி ஸோ திரும்ப என்ன பண்ணுவாங்க அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பெஸ்ட்டு க்ளோன்டு வெரைட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து என்னது செலக்ஷன் ஸோ பிளான் ப்ரீடிங் அப்படின்றது மெயின் திங் என்னது செலக்ஷன் அதே மா இன்ட்ரடக்ஷன் செலெக்ஷன் அண்ட் ஹைப்ரிடை சேஷன் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன படுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டூ டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் இன்ட்ரடக்ஷன் அண்ட் செலெக்ஷன் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஓகே